தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம ஹீரோ ஃபேமிலியில் இருக்க ஹீரோவுடைய ஒய்ஃப் ஹீரோவுடைய பொண்ணும் ஒரு கொலையை பண்ணிடுறாங்க. அந்த கொலையில் இருந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஹீரோ மீட்டாரா, அவர் குடும்பத்தை காப்பாற்றினாரா அப்படின்னு காத்துறாக்க படம் தான் பாபநாசம். பேசுங்கள்ஜி, இந்த படத்துடைய ஐஎம்டிபி ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10.6 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்து 81% பேர் லைக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம கமல் சார், நிவேதா தாமஸ் அம்மா பண்ண நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. திருஷ்யம் 1 நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரில, ஆனால் திருஷ்யம் 2 ஒன்று இருக்குது, உங்களுக்கு வேணால் சொல்லுங்க, நான் வந்துட்டு அது கண்டினியூவேஷனாக போடுறேன். அண்ட் இந்த மூவியோட கண்டினியூவேஷன் நல்லா இருக்கும். நான் மலையாளம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சூப்பரான பக்காவான த்ரில்லர் படத்தை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அமைத்து ஆரம்பிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தை ஓப்பன் பண்ணவுனே பாபநாசம் அப்படின்னு போட்டுட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காத்துறாங்க. அங்கே 3 போலீஸ் இருந்துட்டு சினி நியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மலையாள பார்த்த போட்டு இந்த பாட்டு தமிழில் வந்திருக்கு, அது என்ன படத்தில், படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த போலீஸ்க்கு யாருமே தெரிய மாட்டேங்குது. அங்கே உட்காந்துருக்க நம்ம ஹீரோக்கு மட்டும் கரெக்டாக சொல்லிடுறாரு யார் இவர் சார் அப்படின்னு. ஒரு போலீஸ் இன்னொரு போலீஸ்க்கு இதை கேட்டு அட்டம் மர்டர் அப்படின்னு ஒரு போலீஸ் சொல்லிட்டாரு. என்ன சார் கைடி இப்படி உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு அவரோ திட்டுறாரு. நம்ம ஹீரோ வாய்ஸ் ஓவரில் என்ன சொல்லி, 4 வயசுல எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டா, அதனால என்னால் படிக்கவும் முடியல, படிச்சது எல்லாமே சினிமாடா அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோ ஒரு கேபிள் டிவி வச்சு நடத்தி கொண்டுட்டு இருக்காரு. எப்போ பார்த்தாலுமே படம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ பையன் டிவி பார்த்துட்டு இருக்கும் போது அவர் காசுலாம் கலெக்ட் பண்ண ஒரு கலெக்ஷன் பாய் வச்சிருக்காரு. அவர் வந்து நம்ம சேசிங்களே அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னெல்லாம் சேசிங்க, யார் சேசிங்கனால ஹீரோவோட முடிஞ்ச அதில் க்ளோஸ் அப்பில் காத்தணும், அப்போ அந்த படத்தை நம்ம மேலே தொட்டிக்கும். இவங்க காற்று பார்த்துட்டு நான் டீ கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வழக்கமாக டீ குடிக்கிற கடைக்கு போயினா போகிறாரு. அவங்க ஒரு ரெண்டு பெரியவங்க உட்காந்துருக்காங்க டீ கடை பாய்கிட்ட, யார் அவங்க அப்படின்னு கேட்கும். விவசாயி இந்த வருஷம் விவசாயம் பண்ணலான்ட்டு ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க, ஆனால் இந்த வருஷம் விளைச்சல் இல்லாதனால அவங்களால வட்டியும் கேட்ட முடியல மொடலும் கேட்ட முடியல, அதுக்கு வந்துட்டு இவங்களோட மகனை கூட்டிகிட்டு போய் காசு கொடுத்தாரா விடுவேன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறாரு. யார் அப்படின்னு கேட்கும்போது புலி அப்படின்னு சொல்கிறாரு. புலி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியாவில் ஒரு போலீஸ் கான்ஸ்டேபிளாக இருப்பார். நம்ம ஹீரோ தக்குன்னு யோசிச்சுட்டு டேவிட் திருமகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிஎஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னு டீ கரை வாங்கி ஸ்ட்ரெயிட்டாக கோர்ட்டுக்கு போங்க, போயிட்டு அங்கே ஒரு வக்கீல பிடிங்க, எங்கள் பசங்களை காங்கலை அப்படின்னு நாங்கள் கேஸ் கொடுத்தீங்கன்னா போலீஸ்க்கே உத்தரவு போட்டுரும், அந்த பையன் எங்கன்னாலும் கூட்டிட்டு வரணும். அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கையில் இந்த காசையும் கொடுத்து விட்டு போய் என்னன்னு பாருங்க அப்படின்னு இதை எல்லாம் சொல்லியிருப்பாரு அப்படின்னு பண்ணா டேவிட் திருமகள் படத்தில் இருந்து பார்த்தா சொல்லியிருப்பாரு. கான்ஸ்டேபிள் புளியும் பையனாக வந்து திகிறார். 2 வயசானவங்க இங்கே வந்தாங்களான்னு கேட்குறாரு. ஆனால் டீ கடை பாய் பையனை இல்லைன்னு சொல்லி ஊற்றுறாரு. அதுக்கப்புறம் நான் இட்லி 2 வடை கேட்குறாரு. கடன் விஷயத்தப்பா எல்லாம் குடு நான் வந்துட்டு தரேன் அப்படின்னு டீ கடை பாயும் சொல்லிட்டாரு. எவ்வளோன்னு கேட்கும்போது 4,899 அவங்களுக்கு ரவுண்டு பண்ணி 5,000 தந்துடுறேன், ஆனால் எனக்கு கமிஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷன் பழசாயிட்டனால அது பக்கத்தில் இருக்க இடத்துல கெட்டலான்னு பிளான் பண்ணுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எத்துற இன்ஜினியர் சித்தாள் கொட்டனாரி எல்லாருமே இங்கே தீ குடிக்க வருவாங்க. நம்ம தினமும் 1,000 ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1,00,000 ரூபாய் கிட்ட வரும், எனக்கு 2% கமிஷன் தாங்க அப்படின்னு கேட்குறாரு. டீ குடிச்சிட்டு நம்ம ஹீரோவும் பையனாக வந்துட்டு எனக்கு கமிஷன் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. எடுக்கு அப்படின்னு டீ கடை பாய் கேட்கும்போது கேபிளில் போட்ட படத்தை பார்த்து எல்லாமே அழுது உங்கள்கிட்டேன்னு தீ குடிக்க வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த போலீஸும் பண்ணிங்க நான் உன்னை வச்சுக்கிறேன்டா அப்படின்னு பையனா கோமா சொல்கிறாரு. இதுக்கு போகிறாரு. அப்புறம் அவர் வீடே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழைத்தோப்பு செடி யாரெல்லாம் பையனா 5 கிரவுண்டுக்கு வச்சிருக்க மாதிரி. ஹீரோ ஒய்ஃப் கிட்டேயே போயிட்டு என்னடி கடவை தொண்டு போட்டு வச்சிருக்கேன், யாராவது திருட வந்து திரிட்டு போய்த்தானா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் பட்ட பக்கம் யாரும் திருட வரமாட்டாங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃபும் சொல்கிறாங்க. வேற நான் ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன், அப்போ ஒருத்தன் வீட்டுக்குள்ளே போனா நான் அவனை திருடன்னு நினச்சானா இருக்கு, அப்போ என்ன தெரிஞ்சிச்சு அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் படத்தை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்ட உடனே இப்போ தெலுங்கு மலையாளம்னு போயிட்டீங்களா அப்படின்னு அவங்க ஒய்ஃபும் கேட்குறாங்க. சினிமாவே ஒரு பாஷை, அடிக்கடிக்கு நீ இன்னொரு பாஷை அப்படின்னு கேட்டு சாப்பிட போகிறாரு. ஹீரோ அவருடைய 2 பொண்ணு அவருடைய ஒய்ஃப்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது வீட்டில் 3 பொம்பளைங்க இருக்காங்கன்னு நீங்கள் மறந்துட்டு நைட்டு ஃபுல் ஆஃபீஸ்லேயே இருக்கீங்க அப்படின்னு ஹீரோவுடைய ஒய்ஃபும் கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா நைட்டு போல் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா யாருமே காசு தர மாட்டேங்கிறாங்க அடி அப்படின்னு தித்திக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரு. சேம் டைமிங்கில் காத்துறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் ஸ்கூல்லன்ட்டு நேச்சர் கிளப்னு ஒன்று கூட்டிகிட்டு போகிறாங்கப்பா, அதில் என்னையும் 100 பொண்ணையும் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் நான் போகணுப்பா அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. 1,800 ரூபா அப்படின்னு சொல்லும்போது 1,800 ரூபாயா செடி கொடியெல்லாம் பார்க்க எடுக்கிட்டு எவ்வளோ காசு, சரி நீ 1 நாள் தள்ளுபடி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. சரி போ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு நிவேதா தாமஸ் பையன் நேச்சர் கிளப்புக்கு போகிறாங்க. ஹீரோ அவங்களுடைய மாமனார் வீட்டுக்கு போயிருக்காரு. மாமனார் என்ன சொல்கிறாருன்னா இந்த வீடை விற்றலான்னு இருக்கேன், விற்றுட்டு உனக்கு பாடியும்
உன்னோட பொண்டாட்டி அண்ணனுக்கு பாதி கொடுக்கலான்னு இருக்க அப்படின்னு சொல்லும்போது எடுக்க அப்படின்னு கேட்குறது. என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது உனக்கு எந்த டௌரி கொடுக்கல அடுக்கிறான்னு சொல்லும்போது எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோட ஒய்ஃபோட அண்ணனும் வராரு. குவாரியை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அந்த குவாரியில் வந்துட்டு ஒரு குளம் மாதிரி இருக்குது, அதில் வந்துட்டு மீன்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிலாம் பையனாக சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோனி பையனா நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு சாமி வரடானந்தாவை பற்றி சொல்லிட்டாங்க. இந்த வாட்டி நம்ம தெங்காசுக்கே வராரா, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது வேணாம் அப்படின்னு பையனா நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் நிவேதா தாமஸ் வராங்க. சரி நேச்சர் அப்படின்னு சொன்னல, அதில் நீ என்னத்தை பார்த்த அப்படின்னு பையனை விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு பையன் என்னப்பா அவன் பேட் பாய்ப்பா, பொண்ணுங்க பின்னாலாம் போய் ஃபோட்டோ எடுத்துருந்தாப்பா அப்படின்னு பையனை சொல்லும்போது நம்ம ஹீரோடைய ஒய்ஃபும் படிங்கன்னா உன்னை எடுத்தானா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவரும் படிங்கனா உங்கள் அம்மாவோட இதே இதான், எப்போ பார்த்தாலுமே ஓவர் திங்கிங் பண்ணித்திருப்பா அப்படிலாம் ஒன்று இருக்காது வாய முடியும். மளிகையில் சாமான்லாம் வாங்கிட்டு நண்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்க ஒரு பேட் பாய் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லி வரும்னு அவன் பையனா அங்கே வரான். நீங்கள் எங்கே இங்கே அப்படின்னு ஹீரோனையும் கேட்குறாங்க. உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுறாரு. அப்படின்ற பக்கம் வீட்டை காத்துறாங்க. நம்ம ஹீரோடைய ஒய்ஃபும் பையனா எங்கே தீ உங்கள் அக்கா ஒன்றும் காணலை அப்படின்னு பையனா கேட்டுட்டு வெளியே போய் பார்க்கலான்னு போகிறாங்க. நம்ம சொல்லிய தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா அம்மா சாமான்லாம் உள்ளே இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. நிவேதா தாமஸ் சொல்லி ரூமில் போய் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது நிவேதா தாமஸ் பாத்ரூம்குள்ளே இருக்காங்க. என்ன டீ அப்படின்னு கேட்குறாங்க. இருங்கம்மா நான் வரேன் அப்படின்னு உள்ளே அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வருண் இருக்கா. அந்த வருண் பையனா நம்ம ஹீரோனியுடைய ஒரு பேட் வீடியோ வச்சுட்டு காத்துறாரு. அதை காத்திட்டு என்ன சொல்கிறாருன்னா நான் இதை லீக்லாம் பண்ண மாட்டேன், நீ ஒன்றும் பண்ண வேணாம், இன்றைக்கி நைட்டு உன்னோட வீட்டு பின்னாடி இருக்க குடூர்னு மட்டும் வா அப்படின்னு பையனா சொல்கிறாரு. நம்ம ஹீரோனியும் வேறு வழி இல்லாமல் அன்னைக்கு வேறு ஜோர்னு மழை பெய்யுது கனெக்ஷன் கட் ஆகிடும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் பண்ணிங்கன்னா ஆஃபீஸ்லேயே இருக்காரு. அன்றைக்கு நைட்டு 10 மணி ஆகுது. நம்ம வருணும் பண்ணிங்கன்னா ஹீரோனியை பார்க்க குடூர் வராது. அப்போட அங்கே நம்ம நிவேதா தாமஸுடைய அம்மாவும் வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு கெஞ்சுறாங்க ப்ளீஸ்பா டெலீட் பண்ணிடுறப்பா அப்படின்னு. ஆனால் அவரும் பண்ணிங்கன்னா ஒத்துக்கவே முடியும், பிரச்சனை எப்பயும் முடிஞ்சிருக்கும், இல்லை நீங்கள் தலை தெரிஞ்சால் தான் முடியலை அப்படின்னு பையனா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு நம்மளுக்கு கட் பண்ணி அடுத்த நாளாக காத்துறாங்க. நம்ம ஹீரோ பையனை வீட்டுக்கு வராது. வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாருமே பண்ணிங்கன்னா பயந்து பையன் உக்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோவை என்ன தீ ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் ஃப்ளாஷ்பேக் போடு. நம்ம வரும்னு பண்ணிங்கன்னா அந்த செல்ஃபோனை காட்டி நம்ம மிரட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனையும் பண்ணிங்கன்னா என்ன நம்ம அம்மாவை இப்படி கெஞ்ச விட்றா அப்படின்ற கடுப்பில் பண்ணிங்கன்னா அங்கேருந்து ஒரு கட்டையால் ஃபோனை அடிக்கலான்னு பார்க்குறாங்க. மிஸ் ஆகி பண்ணிங்கன்னா நம்மளுடைய வருண் மண்டையில் பட்டது. அவங்களும் பையனா ஃபோனை சில்லி சில்லியாக பையனா உடச்சிடுறாங்க. அப்புறம் வருண் என்ன ஆனார் அப்படின்னு போய் பார்க்கும்போது வருண் பண்ணிங்கன்னா இறந்து. நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணாலும் பார்ப்பாங்க, நான் மழை பெய்யனால லைன் கனெக்ட் ஆகாது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா தாமஸும் அவங்களுடைய அம்மாவும் ஒரு மூட்டையில் அவரை போட்டு கெட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ண நிவேதா தாமஸ் தங்கச்சியும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இழுத்துட்டு போய் அவங்களுக்கு ஒரு டோப் இருக்கும்ல அதில் போட்டு புடச்சிடுறாங்க. ஹீரோடைய ஒய்ஃபும் ஹீரோ கிட்ட என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்ட போயிடலாமா அப்படின்னு கேட்கும்போது நீ இப்போ கொன்னல அவன் ஐஜி ஒரு பிள்ளை போனோன்னு வச்சுக்கோ, ஏன் நம்ம குடும்பத்தை வேறோரை எடுத்துருவானுங்கோ அப்படின்னு பையனா சொல்லிட்டாரு. நிவேதா தாமஸ் வந்துட்டு இந்தாங்க என்ன கார் சாவி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் கார்லடா வந்திருக்கணும், அவன் காரும் நம்ம வீட்டு பக்கத்துல நிக்கணும் அப்படின்னு அந்த குடூனுக்கு போறாரு. போயிட்டு உடனே அங்க போன்லாம் பையனா பாட் பார்த்தா செலடி கிடக்கு. அதெல்லாம் ஒரு கவர்ல பையனா அல்ல சொல்லிட்டாரு. அப்புறம் அங்க பையனா அவர் ஒரு சிம்மும் இருக்கு. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா இப்பெல்லாம் போலீஸ் சிம்மா வச்சுட்டா எல்லாரும் ட்ராக் பண்ணாங்க அப்படின்னு ஒரு படத்துல பாத்துப்பாரு. அதனால இந்த சிம்மை எப்படியா நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு என்ன பண்ணாருனா ஒரு பேப்பர்ல மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்றாருனா அந்த கார் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாரும் பண்ணிட்டு வரேன், நீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு பையனா சொல்றாரு. அதுக்கப்புறம் கார் எங்க இருக்கு அப்படின்னு போய் தேடிட்டு அந்த கார் சாவியை போட்டு காரை திறக்கலான்னு பாக்குறாரு. அந்த கார் பையனா கட்ட ஆரம்பிச்சிரு. கான்ஸ்டபிள் புலி இருக்காருல்ல அவரு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு போற பாக்குறாரு. அவர் ஒரு வீட்டுக்கு பையனா பாஸ்போர்ட் வெரிபிகேஷன் கனி வந்திருப்பாரு. இந்த பக்கம் வருணோட அப்பாவை காத்துறாங்க. வருணோட அம்மா கிட்ட அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா உன் பையன் போன மாசம் செலவு பண்ணது எவ்வளவுன்னு தெரியுமா, 50,000. போய் நான் பில் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது துணி எடுத்துருக்கான்னு தெரிஞ்சிச்சு, ஆனால் கபோட தொண்டு பார்க்கும்போது அதே பழைய துணி தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வருணோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் பிரைவசி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் பையன் எப்படி நம்ம குடும்பத்தை காப்பாற்றுற அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டு இருக்க போறான். அந்த ஒரு சாமியாரை பற்றி ஹீரோட ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்கல்ல, போஸ்டெல்லாம் ஒட்டியிருக்கிறப்பா. ஸ்டேட் ஒரு செல்ஃபோன் கடைக்கு போயிட்டு செல்ஃபோன் வாங்கிட்டு அந்த செல்ஃபோனில் பையனா இந்த சிம்மை போடுறாரு. வருண் ஒரு சிம்மை போட்டு பையனை காலில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கும் போது வருணோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு பையனா அந்த ஃபோனை சைலண்டில் ஒரு லாரியில் பண்ணினா தூக்கி போட்டு ஒய்ஃபுடைய அண்ணன் சொன்னது இருக்கு ஞாபகம், லாரியில் ஒரு குளம் இருக்குன்னு சொல்லியிருப்பார்ல, அந்த குளத்தில் போய் காரை பையனா தள்ளி விடாரு. அப்புறம் அண்ணன் நேரம் பார்த்து ஒருத்தர் அங்கே வராரு. அண்ட் அவர் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அந்த காரும் பையனா முங்கிடுறது. அன்றைக்கி நைட்டு அவர் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. போயிட்டு அங்கே இருக்க காசு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த ஆஃபீஸ் பாய்க்கு என்ன சொல்கிறாருன்னா நான் 2 நாள் இங்கே வரமாட்டேன், வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஆஃபீஸ் பாயும் பார்த்தீங்கன்னா
என்ன உங்கள் நடமாட்டத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வீட்டுக்கு வராரு. எல்லாருமே இப்போ என்ன பயத்துலேயே இருந்திருப்பாங்க. அதனால வந்தவொடனே எங்கப்பா போனீங்க வந்தாரு அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லிட்டு மட்டும் நீங்கள் கேட்டுக்கிட்டா போகிறோம், வேறு எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் பண்ணிங்கன்னா நம்ம ஹீரோ வழக்கம் போலவே இருக்காரு. அதுக்கு எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, என்னப்பா இப்படி வழக்கம் போல இருக்கீங்க அந்த பையன் அப்படின்னு சொல்லும்போது யார் அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்குறாரு. யார் அவன், எந்த பையன் அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல நம்ம பயத்தை காட்டக்கூடாது, நம்ம மூஞ்சில் காட்டணும்னா நம்ம வந்துட்டு மாட்டிப்போம். நான் நேற்று ஆஃபீஸ்க்கு போனேன், அந்த பையன் உங்ககிட்ட மாத்திரை தெரியுதுன்னு கேட்குறான். அவனுக்கே தெரிஞ்சிருக்கு நான் மித்தவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியாமல் இருக்கும். அதனால் எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக பேசி பழகுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. நாளைக்கு நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சுவாமி வடலானண்டாக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அரை நேத்தே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது நேட்டா இனிக்கா நாளைக்கா அப்படின்னு கேட்குறாரு. யாருக்குமே ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நாலு பேருமே கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கிட்டு அடுத்த நாள் படம் பார்த்துட்டு அடுத்த நாள் தான் வீட்டுக்கு வராங்க. என்ன சொல்கிறாருனா, இதுமே நம்ம வாங்குகிற எல்லா சாமானுக்கும் பில்லு வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ஒய்ஃபும் ஓகேன்னு சொல்கிறாங்க. வருணும் ஒரு அம்மாவுக்கு போய் ஒரு ஃபோன் கால் வருது, உங்கள் பையனோட கார் வந்துட்டு குவாரியில் இருக்க குளத்தில் வந்துட்டு விழுந்து கிடக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களும் போய் என்ன பார்த்துக்கு வராங்க. விசாரிச்சு பார்த்தால என்ன தெரியுது அப்படின்னு போயினா 10:15 ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. அடுத்த நாள் காலில் பாபநாசம் டவுனில் அது மறுபடியும் ஆனுக்கு ஆயிருக்கு. மும்பைக்கு பக்கத்தில் மறுபடியும் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு தெரிய வரு. போலீஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:15 சுவிச் ஆஃப் ஆன ஃபோனோட ஐஎம்ஏ நம்பரும் அடுத்த நாள் ஆக்டிவேட் ஆகும் போது அந்த ஃபோனோட ஐஎம்ஏ நம்பரும் வேற வேறையா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வருணும் ஒரு கார் போட்டோ பாபநாசம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபேக்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் எஸ்ஐ என்ன பண்ணுறேன்னா எல்லாருக்கிட்டையும் இந்த காரை யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. புளியும் கார்ல காரை பண்ண நம்ம ஹீரோ ஓட்டிட்டு போற மாதிரி பார்த்துருப்பாரு. கான்ஸ்டபிள் புலி என்ன பண்ணுறாருனா, வழக்கமாக நம்ம ஹீரோ தீ குடிக்கிற டைம் கணக்கு தீ கடைக்கு வந்துட்டு இந்த கேஸை பற்றி சொல்கிறார். அப்போ நம்ம ஹீரோ மூஞ்சம் மாறுற பார்க்குறாரு. இன்னொரு போலீஸ் கிட்ட சொல்கிறாரு. அந்த போலீஸும் பண்ணலாம் அவனா இப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ வெளியவும் வர்றாரு. அப்போ புலி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வேணால் பாரு அவன் மனசில் பயம் இருந்துச்சுன்னா இப்போ திரும்பி பார்ப்பான் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ கடைசி வரைக்கும் திரும்பியே பார்க்க மாட்டாரு. இப்போ புலி பண்ணிங்கன்னா ஹீரோட இந்த கொலையை பண்ணாரு அப்படின்னு ஹெட் ஆஃபீஸர் கிட்ட போய் சொல்கிறாரு. எனக்கும் ஹீரோ தெரியும், அவன் பண்ணியிருப்பான்னு என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பண்ணிங்கன்னா அவருடைய ரெண்டு பொண்ணையும் கூப்பிட்டு ரெண்டாம் தேதி நம்ம எங்கே இருந்தோம் தேங்காசியில் மூணாம் தேதி திரும்பி வரணும் அப்படிலாம் பண்ணால் சொல்லி தந்துருக்காரு. அது கீரோடைய ஒய்ஃபும் எடுக்க எல்லாம் சொல்லி இங்கே போலீஸ் வருமானு கேட்குறாங்க. கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு. போலீஸ்காரங்க நம்மளை என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் நீங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பொண்ணுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. நம்ம மூணாம் தேதி ஊரில் இருந்தோன்னு எல்லாருக்குமே தெரியுமே, ஆனால் எப்படி நம்ம இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஒரு சின்ன விஷயத்தை குட்டு முடிப்பார ஞாபகம் வச்சுருப்பாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹெட் ஆஃபீஸரும் புள்ளியும் பண்ணிங்கன்னா அந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காண்டி ஒரு வீட்டுக்கு போயிருப்பாள், அந்த வீட்டில் போய் அன்றைக்கி நீ பார்த்தது வந்துட்டு நம்ம ஹீரோவா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ மாதிரியும் இருக்குது, ஹீரோ இல்லாத மாதிரியும் இருக்குது அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. ஹெட் ஆஃபீஸர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாரு. அப்புறம் கான்ஸ்டபிள் பண்ணிங்கிறார். ஒரு மாதத்துக்கு முன்னாடி வருண் வந்துட்டு நேச்சர் கிளப்புக்கு போயிருக்கான். அந்த இதில் வந்துட்டு நம்ம ஊர் பொண்ணு ஒரு பொண்ணு போயிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோட பொண்ணை காத்துறாங்க. இந்த பக்கம் நிவேதா தாமஸ் ஸ்கூலில் இருக்காங்க. அப்புறம் பிரின்சிபல் நிவேதா தாமஸ் போயிட்டு இருக்கும்போது அங்கே போலீஸ் வந்து நிற்கிறார பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க அப்பா சொன்னார் அவங்களுக்கு ஞாபகம், எடுத்த மாணிக்கு அந்த பையன் எனக்கு தெரியாது மட்டும் சொல்லிடுறாரு, போலீஸ் விசாரிச்சுட்டா இங்கே வந்திருப்பாங்க, ஜாக்கிரதையாக பேசு அப்படின்னு பையனா அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. ஹீரோனையும் போய் கேஷுவலாக பேசுவாங்க. தெரியுமான போலீஸும் கேட்குறாங்க. அதுக்கு இவங்களும் பையன தெரியும்னு சொல்கிறாங்க. பேர் என்னன்னு கேட்கும்போது என்னன்னு சொல்கிறாங்க. ஹீரோ நீ கரெக்டாக சொல்லிடுறாங்க. உன் ஃப்ரெண்டான்னு கேட்குறாங்க. இல்லை சார், ஹாய் ஹாய் அவள் தான் அப்படின்னு சொல்லும்போது உன் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்ற அப்போ எப்படி எல்லாத்தையுமே கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த கேம்ப்பில் வந்துட்டு இவனால் நிறைய பிரச்சனை நடந்துச்சு சார், பொண்ணுங்க இப்போ நிறைய போய் ஃபோட்டோ எடுத்து திருந்தான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் இந்த மாதம் ரெண்டாம் தேதி உன் வீட்டுக்கு வந்தானான்னு கேட்குறாங்க. இல்லை சார், ரெண்டாம் தேதி நாங்கள் வீட்லேயே இல்லை வெளியே போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. போலீஸ் ஜெயித்தாங்கன்னு கிளம்பி நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வீட்டில் இல்லைன்னு போது டக்குன்னு ஹீரோ வராரு. இந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக வீட்டுக்கு வர மாட்டீங்களே அப்படின்னு போலீஸும் கேட்குறாங்க. அதுக்கு ஸ்கூலில் போய் நீங்கள் என் பொண்ணை விசாரிச்சுட்டு பிரின்சிபல் அம்மா இவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இவை எனக்கு ஃபோன் பண்ணி ஓரமாக நான் வந்தேன் அப்படின்னு பையனா சொல்கிறாங்க. சரி அப்படின்னு இந்த பையன் உங்களுக்கு தெரியுமா, இந்த காரை பார்த்துருக்கீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நேச்சர் கிளப்பில் இன்னும் கூட இவன் அறிமுகமாக இருக்கா, அதனால தான் உங்களை விசாரிக்கலான்னு வந்திருக்கோம். இப்போ இவன் மிஸ்ஸிங் கான்ஸ்டபிள் புலி வந்துட்டு நீங்கள் இந்த காரை எடுத்துகிட்டு போனாரா பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தக்குன்னு நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அதுக்குற நாங்கள் ரெண்டாம் தேதி இந்த ஊர்லேயே இல்லையே வெளியே போயிட்டோமே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்க என்ன டைமிங் சொல்லிருக்கலாம், குட்டுமணிப்பா சொல்லுங்க, குட்டுமணிப்பா தான் சொல்லணும்.
அப்படின்னு சொல்றாரு. புலிக்கும் எனக்கும் பகை இருக்கிறது இந்த பாவநாசத்துக்கே தெரியும் சார், அவர் சும்மா அடிச்சு விடுறாரு சார் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ரெண்டாம் தேதி வந்துட்டு வெளியே சுத்தினருக்கான எல்லா பில்லுமே எல்லாத்தையுமே பையனா காத்துறாங்க. இவ்வளோ பர்ஃபெக்டா எடுக்க பில் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க போலீஸும். இல்ல சார், மாச கடைசியில வந்துட்டு நான் எல்லாம் பார்த்து இந்த மாசம் எவ்வளவு ஆயிருக்குன்னு எழுதி வச்சுப்பேன் சார் அப்படின்னு சொல்றாரு. நண்டன் ஐஜி ஆபீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ணலான்னு போய் ரிப்போர்ட் பண்றாங்க. இவர் அவர் வண்டி ஓட்டுநரை பார்த்துட்டாருன்னா அவங்க வச்சிருக்க எவிடன்ஸ் எல்லாமே போய் யாரெல்லாம் ஃபேக். ஆஃப்டர் ஆல் பள்ளிக்கூட கூட போகாத அந்த சுயம்பிலிங்கம் எடு வரைக்கும் போயிடுவேன்னு நம்மளுக்கு தெரியும்ல. நாளைக்கு அவங்க எல்லாரையும் கூட்டுனுவாங்க, நம்ம விசாரிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரையும் போலீஸ் விசாரிச்சுட்டு வெளியே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ பர்ஃபெக்டாக சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு இவங்க யார் பண்ணியிருக்க மாட்டாங்களா தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பர்ஃபெக்ஷன் தான் எனக்கு ஃபஸ்ட்டுண்டே இடிச்சிக்கிட்டு இருக்கு, சின்ன குழந்தை கூட இப்படி சொல்லணும்னா எப்படியாது, எனக்கு எதுவும் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அந்த போலீஸும் சொல்கிறாங்க. அவங்க ஆகஸ்ட் 2-3 எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு கூட்டுனுவாங்க, விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்களை அமுச்சு ஊத்துருங்க, ஆனால் அவங்க போகும்போது போலீஸ் எல்லாத்தையும் நம்பித்தாங்கன்னு நினச்சிட்டு தான் அவங்க போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா எல்லாமே முடிஞ்சிருச்சு, இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் முடியலை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்படியே எல்லாரையும் கூத்திட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டீ கடை பாய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா, ஆமாம் இன்றைக்கி வந்துட்டு கோயிலுக்கு ஏதோ தியானம்னு போயிட்டாரு, அடுத்த நாள் தான் வந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஆஃபீஸ் பாய் விசாரிக்கிறாங்க. ஹீரோ ஒரு நாள் ஹோட்டலில் தங்கியிருப்பாரு, இந்த ஹோட்டலில் விசாரிக்கும் போது அவங்க கரெக்ட் ஆமாம் இன்றைக்கி வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அவங்கள்ட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் அவங்களுக்கு பில்லு தரல மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுருப்பாரு, அந்த ஹோட்டலோட ஓனரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஆமாணிக்கு வந்திருந்தாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இவங்களுக்கு நூற்றுக்கணக்கான கஸ்டமர் வராங்க, அவங்கள மட்டும் இப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது, எல்லாருமே எங்களை ஏசி தான் சார் போவாங்க, ஆனால் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனார், அதனால் நான் இவ்வளோ ஞாபகமாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சாமியாருக்கு ஃபோன் பண்ணாங்க. சாமியார் பண்ணிங்கன்னா, ஓ அந்த கடையா, அந்த கடை வந்துட்டு நான் அன்னைக்கிறா சொன்னேன், அப்போ அவங்க கண்டிப்பாக வந்திருக்கணும் அப்படின்னு பண்ணா சொல்கிறாரு. வேற எங்கேயாரு இந்த கடையை சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவரோட அம்மாவும் பையனா சமையல் அழுகிறாங்க. அவங்க சொல்றதுக்கு எக்கச்சக்கமான எவிடன்ஸ் இருக்கு, ஆனால் நம்ம சொல்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் கூட இல்லை, நான் அவனை தப்பா இட போட்டேன், படிக்காரவன் என்ன பண்ணிடுவான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் யாரை விசாரிக்கணும்னு கேட்குறாங்க. பையனை விசாரிக்கிறாங்க, அவரும் பையனா அடியடா சொல்றாரு. ஆனால் அவங்க கரெக்டாக அந்த நாளில் தான் வந்தாங்களான்னு தெரியாது, அவங்க முண்டானியத்தை சொல்லிட்டா எனக்கே தெரியும்னு சொல்கிறாங்க. முண்டானியத்தினா எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 4 இருக்கும், அப்போ அவங்க 4 பேரா வந்திருந்தாங்க. என்ன அடுக்குள்ள மறந்துட்டீங்க, 2 உங்க பஸ் ஏறி பாவநாசத்துக்கு போனோம் அப்படிலாம் வந்துட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் போய் 2 வந்துனுமே 3 வந்துனுமே அதுக்குள்ள மறந்துட்டீங்களா அப்படி மாதிரி போய் சொல்லியிருப்பாரு. ஆனால் அவங்க ரியலாக போன டேட் பண்ணிங்கன்னா 4th வந்துட்டு இவர் மாட்டியிருப்பாரு. சாமியாரும் பையனா ஃபோன் பண்ணிட்டு, நாங்கள் வந்துட்டு ஒரு சிடி பிளேயில் வந்துட்டு அந்த கடையை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டோம், அது எல்லாருக்குமே கொடுத்தோம், அதில் அவங்க கேட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எல்லாமே வருணோட அம்மாவுக்கும் புரியுது, அந்த நாள் அவங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க படத்துக்கு போனோரும் சாப்பிட்டரு ஹோட்டலில் தங்குனரு எல்லாமே உண்மை, ஆனால் டேட் மட்டும்தான் வேற அப்படின்னு சொல்கிறாங்க. 4-5 இந்த 2 டேட்ல தான் போயிருக்கணும், ஆனால் அதுக்கு முன்னாடியே ஹீரோ அவங்க போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ 2 இப்போ 4 பேருக்கு டிக்கெட் எடுக்கிறாரு, அப்போ சாப்பிட்டுருக்கு 4 பேருக்கு பில்லு வாங்கினாரு, அது மட்டும் இல்லாமல் ரூமு போட்டாரு, எல்லாமே 2 பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி 4-5 போய் எல்லாம் அதாவது தேட்டருக்கு போறாரு, பஸ்ல ஏறாரு, ஹோட்டலில் தங்குறாரு, ஹோட்டலில் சாப்பிட்றது மாதிரி எல்லாமே பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த பில்லெல்லாம் பண்ணிங்கன்னா அழிச்சிருப்பாரு. செய்தா வீட்டுக்கு வந்து சாமியோட சீடியை போட்டு பார்த்து என்ன கடை அப்படின்னு பையனா கண்டுபிடிச்சிருப்பாரு. அண்ட் அடுத்த ஒரு 3 அதே மாதிரி போய் என்ன, நாங்கள் 2 உங்கள் பஸ்ஸில் வந்தோம், மறந்துட்டீங்களா சொல்கிறாங்கன்னா அவங்கள நீங்கள் பிடிங்க, அப்போ தான் நம்ம வருண் எங்கே இருக்கான்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் போலீஸும் என்ன நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. வருணோட அம்மாவும் பண்ணிங்கன்னா, என் பையன் எங்கே, என் பையன் எங்கேன்னு கேட்குறாங்க. ஆனால் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்குன்னு பையனா நம்ம ஹீரோ செமையாக போட்டு அடிக்க சொல்லி புலிக்கிட்ட சொல்லிடுறாங்க. புலிக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோ மேலே பார்க்க இந்த நல்லா செமையாக போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் நம்ம புலியை மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் நிவேதா தாமஸ் எல்லாருமே சொல்லிடுறாங்க. எல்லாமே போட்டு எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு கான்ஸ்டபிள் வந்துட்டு, எடுக்குப்பா இப்படிலாம் அடி வாங்கிட்டு இருக்க, இது தெரிஞ்சா சொல்லாம்ப்பா அப்படின்னு பையனா சொல்கிறாரு. எனக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. வருண் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் கடைசியாக உனக்குறான் அவன் ஃபோன் அவன் எங்கே போயிருக்கான் சொல்லு உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் வருண் பையனா அந்த பேட் வீடியோ எடுத்து எல்லாருமே பையனா சொல்லி மறுபடியும் உள்ள வந்து எங்கே அவன் அப்படின்னு பையனா கேட்குறாங்க. சொல்லணுன்னே நம்ம ஹீரோவை போட்டு அடிக்க மறுபடியும் சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ கையை பையனா உடைக்கிற அளவுக்கு பையனா போயிடுறாரு. அப்படியே நிவேதா தாமஸ் சொல்லிட்டு
தங்கச்சி இருக்க ஞாபகம் எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சுட்டு அவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. ஆனா அவங்களும் பையனா எனக்கு தெரியல தெரியலன்னா சொல்றாங்க. அப்படியே பலான்னு ஒரு அடி அடிச்சு அவர் காலால மிடிக்க போலான்னு போறாரு. அதுக்குள்ள நான் சொல்லிடுறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நிவேதா தம்பி சொல்லி தங்கச்சி பையனா எங்க புடைக்கிறாங்கன்னு பாத்துருப்பாங்களா, அந்த லேண்ட்மார்க் வச்சு அவங்க சொல்லிடுறாங்க. அண்ட் எல்லாருமே தோண்டவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் ஏதோ ஸ்மெல் அடிக்குது. ஆனா அங்க பையனா வரும் இருக்க மாட்டேங்கிட்ட நாய பையனா போட்டு புடைச்சு வச்சிருக்காங்க. புடைச்சு ஹீரோவை வச்சு அடிச்சடி எல்லாமே பையனா நியூஸ்ல பப்ளிஷ் ஆகி அண்ட் ஸ்டேஷன்ல எல்லா போலீஸுமே பையனா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அப்புறம் போலீஸ் பிரச்சனை எல்லாம் இல்லாம நம்ம ஹீரோட ஃபேமிலி சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஹீரோட ஒய்ஃபும் பையனா இந்த பையனை தூக்கி எங்க புடைச்சிங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ பண்ணீங்கன்னா அது உனக்கு தெரியாத வரைக்கும்னா நீ நிம்மதியா இருப்ப அப்படின்னு சொல்றாரு. வருணோட அம்மா அப்பா பையனா நம்ம ஹீரோவை கூப்பிட்டுருப்பாங்க. எங்க பையன் உயிரோடு இருக்கானா இல்லையா அது மட்டும் சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் பையனா அவனுக்காண்டி வெயிட் பண்ணாருங்க அப்படின்னு இண்டா சொல்லிடுறாரு. அண்ட் வருணை தூக்கி எங்க புடைச்சிருப்பாரு அப்படின்னு பையனா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கெட்டிக்கிட்டு இருப்பாங்களே அங்கடா புடைச்சிருப்பாரு. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் மாதிரி வேற படம் வேணா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அதை பார்த்து நான் போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கீ பெல் ஐகான் கீ ஆல் கீக்கோங்க. டாடா, பாய் பாய்.